ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க. பன்னீர்செல்வத்தோட தம்பியான ராஜாவை அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்தே வந்து தூக்கிட்டாங்க. இதற்கு பின்னாடி அதிமுகவோட ரெண்டு அமைச்சர்கள் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ராஜாவுக்கு வந்து எப்படியாச்சும் மதுரை மாவட்ட ஆவின் தலைவர் ஆகணும் அப்படின்னு ரொம்ப நாளாகவே வந்து ஆசை இருந்திருக்கு. ஸோ அதற்காண்டி நிறைய முறைகேடுகளில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. இது குறித்து நிறைய பேர் மதுரையில் இருக்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்க. வழக்கு விசாரித்த நீதிமன்றமானது ஆவின் தலைவரை தேர்ந்தெடுக்கிற தேர்தலானது ரொம்ப நேர்மையாக நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தேர்தலோட முடிவானது கடைசியில் ராஜா தான் தலைவர் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதனால அதிமுகக்குள்ளரே வந்து நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. ராஜாவுக்கு எதிராக ஏற்கனவே அதிமுகல நிறைய பேர் இருந்திருக்காங்க. இதனால உட்கட்சியிலேயே வந்து குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம, ராஜா வந்து ஆவின் தலைவர் பொறுப்பேற்ற விஷயம் ஆர்பி உதயகுமாருக்கும் செல்லூர் ராஜுக்கும் சுத்தமாவே பிடிக்கல. இதனால பாத்தீங்கன்னா, மதுரையில இருந்துகிட்டே ரெண்டு அமைச்சர்களும் எடப்பாடி பழனிசாமிக்கு ராஜாவை பத்தின எல்லா தகவல்களையும் அனுப்பியிருக்காங்க. அதே மாதிரி ராஜா மேல தக்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமிக்கு அழுத்தம் கொடுத்திருக்காங்க. ஏற்கனவே எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு ராஜாவால் நிறைய கெட்ட பேர் ஏற்பட்டிருக்கு. அதுவும் அதிமுகவில் இருக்க நிறைய பேர் வந்து ராஜாவுக்கு எதிராக இருக்காங்க. அதனால ராஜாவை அதிமுகவோட அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து தூக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயத்தை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் ரெண்டு பேரும் சேர்ந்து அறிக்கையாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா, ஓபிஎஸ்ஆலையும் வந்து அவங்களோட தம்பிக்கு ஆதரவா எதுவும் பண்ண முடியல. ஏன்னா ஏற்கனவே வந்து ராஜா மேல அதிக குற்றச்சாட்டுகள் இருக்கு. பத்தாவதுக்கு ரெண்டு அமைச்சர்கள் வேற ராஜாவுக்கு எதிராக வந்து இருக்காங்க. அதனால எடப்பாடி எடுத்த முடிவுக்கு ஆதரவு தெரிவிக்கிற சூழ்நிலையில வந்து ஓ பன்னீர்செல்வம் இருந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களால வந்து இந்த விஷயத்துல எதுவுமே வந்து செய்ய முடியலையா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.